ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சிவா மாஸ்டர். இன்னைக்கு நம்ம டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபைண்டிங் யுவர் பர்த் டேட் வர்சஸ் ஏஜ். உங்களோட பர்த் டேட்டும் ஏஜ் தான் நம்ம இந்த வீடியோவில் கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த வீடியோக்குள்ளே பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு நோட்டும் ஒரு பென்னும் கையில் எடுத்துக்கோங்க. நீங்கள் அப்படி மேக்ஸ் இனிஷாக இருந்தீங்கன்னா அந்த நோட் புக்கும் பென்னும் தேவையில்லை, நீங்கள் மைண்ட் கால்குலேஷனை ஈஸியாக பண்ணிடலாம். ஓகே, நம்ம இப்போ டாப்பிக்கில் போகலாம். டாப்பிக்கில் பார்த்து இன்னொன்று சொல்லணும்னு நினைக்கிறேன், இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தாங்க இருக்கும், நீங்கள் லாஸ்ட் வரைக்கும் மறக்காமல் பார்த்துருங்க. ஓகேவா, இப்போ நம்ம டாப்பிக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு உங்கள் பர்த் டேட் எப்படி கண்டுபிடிக்குதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து உங்கள் பர்த் டே டேட்டு எடுத்துக்கோங்க. இப்போ உங்கள் பர்த் டே டேட் வந்து ஒரு 18 இல்லை 10 அது மாதிரி என்னாச்சும் ஒன்று இருக்கும், இல்லை இருக்கும்ல, அது மாதிரி ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்துக்கிட்டீங்களா? ஓகே, அது நோட்டில் எழுதிக்கோங்க. எழுதிட்டீங்களா? ஓகே, இப்போ வந்து அதோட இன்ட்டு 2 பண்ணுங்க. பண்ணிட்டீங்களா? ஆ ஓகே, அதோட ப்ளஸ் 5 பண்ணிட்டீங்களா? ஆ ஓகே, சிம்பிளாக தான் இருக்கும், ஆனால் பண்ணுறதுக்குன்னு தெரியும். இப்போ நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதோட இன்ட்டு 50 பண்ணுங்கள். ஆன்சர் வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்கள் மந்த்தை ஆட் பண்ணுங்கள். மந்தோட நம்பர் அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் ஜனவரியோ பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் அது மாதிரி 12 மந்த்ஸ் இருக்காங்க, அதில் நீங்கள் வந்து இப்போ ஜனவரியாக இருந்தீங்கன்னா 1 ஆட் பண்ணுங்கள், பிப்ரவரி இருந்தால் 2 ஆட் பண்ணுங்கள். அது மாதிரி 12 மந்த்ஸ் இருக்குங்க, 12 நம்பர் வரைக்கும் இருக்குது, அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ லாஸ்ட் ஸ்டெப் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு ஆன்சர் வரும்ல, அந்த ஆன்சரோட நீங்கள் -250 பண்ணிக்கோங்க. ஓகே, -250 பண்ணிட்டீங்களா? நீங்கள் எல்லாம் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, பண்ணிட்டு இருக்கீங்க. நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆன்சர் வந்துச்சுல. இப்போ உங்களுக்கு 4 நம்பர் வந்திருக்கும், இல்லை சில பேருக்கு 3 நம்பர் வந்திருக்கும். அப்படி 4 நம்பர் வந்தால் ஃபஸ்ட்டு 2 நம்பர் வந்து உங்கள் வந்து பர்த்டே டேட்டு, அடுத்த 2 நம்பர்ஸ் வந்து உங்களோட மந்த்து. இப்போ 3 டிஜிட் வந்திருந்தால் ஃபஸ்ட்டு 1 நம்பர் வந்து உங்களோட டேட்டு, நெக்ஸ்ட்டு வந்து உங்களோட மந்த்து. ஓகே, கண்டுபிடிச்சிட்டிங்களா? இதாங்க உங்களோட பர்த்டே எப்படி கண்டுபிடிக்குது. நெக்ஸ்ட் ஒன்று என்னதுன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எப்படி உங்களோட ஏஜ் கண்டுபிடிக்கிறது. இந்த ட்ரிக்ஸில் மொத்தம் 6 ஸ்டெப் இருக்குது, அந்த ஸ்டெப்ஸ்லாம் இப்போ நம்ம பார்க்கலாம். அதுவும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்க. ஃபஸ்ட்டு பார்த்த மாதிரி தான் இதுவும் இருக்கும். இட்ஸ் ஓகே, இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, 1 to 10லேருந்து எதனா ஒரு நம்பரை சூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச நம்பர் எதனா ஒன்று சூஸ் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டீங்களா? ஓகே, அதோட இன்ட்டு 2 பண்ணுங்கள். இன்ட்டு 2 பண்ணிட்டீங்களா? ஓகேங்க, அதோட ப்ளஸ் 5 ஆன்சர் வந்துச்சா? ஓகே, அந்த ஆன்சரோட இன்ட்டு 50 பண்ணிக்கோங்க. பண்ணிட்டீங்களா? ஓகே, ஃபிஃப்த்து ஸ்டெப். ஃபிஃப்த்து ஸ்டெப் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு அந்த பர்த்டே முடிஞ்சிருந்ததுன்னா, உங்களுடைய பர்த்டே 2020 முடிஞ்சிருந்துச்சுன்னா, நீங்கள் என்ன நம்பர் ஆட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, 1771 நம்பர் ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி உங்களுக்கு 2020 பர்த்டேவே முடியலை அப்படின்னா என்ன நம்பர் ஆட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, 1770 ஆட் பண்ணிட்டீங்களா? ஓகேங்க, ஆட் பண்ணிட்டீங்களா? நெக்ஸ்ட்டு, இப்போ ஒரு உங்களுக்கு ஒரு ஆன்சர் வந்திருக்கும், அந்த ஆன்சரோட உங்களோட இயரை மைனஸ் பண்ணுங்க. இப்போ எக்ஸாம்பிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நீங்கள் 2003 போனீங்கன்னா அதோட உங்கள் ஆன்சரை மைனஸ் பண்ணுங்கள். இப்போ 4 போனீங்கன்னா 2004 அதை மைனஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, பண்ணிட்டீங்களா? ஓகே, ஒரு சைட் பண்ணுறேன், பண்ணுங்க. ஓகே, பண்ணிட்டீங்க. நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இப்போ வந்து 3 ஒரு நம்பரை கச்சிருக்கும். நம்பர் கச்சிச்சா? அந்த கச்ச நம்பரை ஃபஸ்ட் நம்பர் இருக்குதுங்க, அது நீங்கள் நினச்ச நம்பர். லாஸ்ட் 2 நம்பர் வந்து உங்கள் ஏஜ். ஓகேவா, கண்டுபிடிச்சனா? இதாங்க இந்த ட்ரிக்ஸு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் சொல்லுங்கள் இது மாதிரி இருக்கலாம் ட்ரிக்ஸு. நானும் அவங்களுக்கு இந்த ஃப்ரெண்ட்ஸு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த ட்ரிக்ஸ்லாம் யூஸ் பண்ணுங்கள். ஓகேங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய் காய்ஸ்.